வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு போட்டு பொரிப்போம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரே டப்பாவில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடுகை ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சுப்போம். கடுகு பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சமாக இருக்குங்கிறதுனால நான் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். நிறையா பேருக்கு செய்யணும்னா நம்ம ஒன்று 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 தனித்தனியாக வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிப்போம். சீக்கிரம் வதங்கிடும். சமையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்குங்க. ரெடிமேடு பச்சரிசி நொய் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு டம்பர் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நீங்களும் தயார் பண்ணி வச்சுக்கிங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு டம்ளர் நொய் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நொய் எடுத்துக்கிறோமோ அதே டம்ளரில் நாம் வந்து ஒரு 1¼ டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா அரிசியை நம்ம ஊற வச்சிட்டோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நெல் அரைப்போம், நொய் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அதனால் வீட்டு நொய்க்கு வேலை இல்லை. கடையில் குருணை நொய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அரிசி உப்புமா செய்யலான்னு தாளித்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம அப்புறமா நொய்யை சேர்ப்போம். தண்ணி கொதித்து வந்துக்கிட்டுருக்கு. இப்போது நொய் உப்புமாவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த ஊற வச்ச நொய்யை இதில் சேர்த்துப்போம். நொய்யை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மலையே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். பொறுமையாக வெகட்டும். இடையில திறந்து பார்த்து 2-3 தடவை கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளி நல்லா வேக விடுவோம். ஒரு அருமையான சுவையில் அரிசி குருணை பச்சரிசியில் நொய் உப்புமான்னு சொல்லுவோம். நீங்களும் இதையே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே செத்த நாழி தடவி அமுக்கி வச்சுருந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சிறப்பான தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் வச்சு காரமாக தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.